வீட்டில் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் சமைக்கணும். நல்லாவே செய்யாத வயிற்றுக்கும் ரொம்ப மாட்டுது, வயிறு பசியும் வர மாட்டுது, ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. ஆனால் 40-50 வாங்கிடுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வந்திருக்கேன்னா, அசோக் நகர் 7th Avenue-ல இருக்க ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். இந்த சைட் போகும்போது பார்த்தா ஒரு கடை ஃபுல்லாக பெரிய போர்டில் வந்து சாப்பாடு ரெடி 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை ஃபுல் மீல்ஸாக இருக்கும் போல சொல்லி கேட்கும்போது, இது வந்து மீல்ஸ் கிடையாது, ஒன்லி வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இங்கே கொடுப்போம். அதாவது 5 விதமான வெரைட்டி ரைஸ், பிரிஞ்சி, தக்காளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் சொல்லிட்டு 5 விதமான ரைஸை வச்சு ஒரு காம்போ மாதிரி கொடுப்போம். அதுதான் 50 ரூபீஸ். அது மட்டும் இல்லாமல் நீ தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து நீட்டாகவும் சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பேர் வெற்றி சொல்லுவோம் சார். வீட்டு சமையல் தான் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம், பிரிஞ்சி, அப்புறம் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர், லெமன் சாதம், நாலுமே வீட்டில் சுத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்கள்லாம் இருக்குது. ஒன்று காலேஜ் பிகாம் முடிச்சிட்டாங்க, இன்னொரு பொண்ணு 12th, இன்னொரு பையன் 9th. வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க, அவங்க ஒரு சமையல் செஞ்சு தருவாங்க சாம்பார் சாதம். இப்போ எங்கள் ஒய்ஃப் பிரிஞ்சி சாதம், என் பெரிய பொண்ணு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், ஒரு வீட்டை ஃபேமிலியாக சேர்ந்து அஞ்சு வகையான சாதம், பிரிஞ்சு, தயிர், தக்காளி, லெமனு எல்லாம் வச்சுட்டு 50 ரூபீஸ் 50 ரூபான்னு கொடுத்து காம்போ மாரி கொடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோவில் இப்போ சரியான வருமானம் இல்லாததுனால இந்த தொழிலை நாங்கள் ஃபேமிலியாக செஞ்சுட்டு எங்கள் டிரைவர்ஸ்க்காகவும் வர பப்ளிக்காகவும் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அதில் முட்டை வச்சு கொடுத்தனா அது ஒரு 10 ரூபா, ஆம்லேட் அதே வச்சுன்னா ஒரு 15 ரூபீஸ் வரும். ஒரு சாப்பாடு வந்து பிரிஞ்சு சாதம் பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினா 40 ரூபீஸ் வரும். சாம்பார் 35, தக்காளி 35, தயிர் 35, பிரிஞ்சு மட்டும் 40 ரூபீஸ். அது ஏன்னா பிரியாணி அரிசி போட்டு நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிறோம், அதனால் அது விலை ஜாஸ்தின்றதால அதுக்கு. நான் ஆட்டோ ஓட்டுறப்போ சார் இதுமாரி நிறைய இடத்துல சாப்பிடுவேன், பிளாட்ஃபார்ம் கடையில், நிறைய கடை, வண்டி கடையிலாம் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல சாப்பிட்றப்போ ரொம்ப பசியோடு போவோம். ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நாங்களாம் ஆட்டோ ஓட்டிட்டு பசியோடு சுற்றிட்டு இருந்து போய் எங்கன்னா நல்ல ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நினைக்கிறப்போ அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லாவே செய்யாத வயிற்றுக்கும் ரொம்ப மாட்டுது, வயிறு பசியும் வர மாட்டுது, ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. ஆனால் 40-50 வாங்கிடுறாங்க. சரி, அதனால் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்து பார்ட் டைமாக இந்த வீட்டில் ஃபேமிலியாக நாங்கள் சேர்ந்து இந்த சாப்பாடை திருப்தியாக வயிறார கொடுக்கணுன்றதுக்காக 5 சாப்பாடு வச்சு 50 ரூபான்னு கொடுத்துருவேன். சாப்பிட்ட பிறகு கேட்பேன், எப்படிண்ணா இருக்குது, நல்லா இருக்குதா, நான் இதுமாரி பார்ட் டைமாக தான் செய்கிறேன், உங்களுக்கு பத்தலைன்னா கேட்டு வாங்கினேன், எக்ஸ்ட்ரா சாப்பாடும் கொடுக்கும், சாப்பிட்டவங்களாம் நல்லா இருக்குதா, சூப்பராக இருப்பா, வீட்டு சமையல் நல்லாப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியாக சொல்லலாம். அது நல்லா டீசெண்டாக இருக்கவங்களும் வருவாங்க, பிளாட் நல்லா கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்களும் வராங்க, டிரைவர்ஸு, டிராவல்ஸ் வண்டி ஓட்டுறவங்க, ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது பண்ணல சார், நான் தற்சமயம் இதை தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஏதோ நான் ஒரு எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. நான் 12:30 வருவேன் சார். 12:30 வந்துட்டேன்னா கரெக்டாக ஒரு 2-2.5 கிலோமீட்டர். இது அசோக் நகர் 7th Avenue, சென்னை 83. புதுசாக வர கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா ஆனால் சாப்பிடுங்க, நல்லா வீட்டு சமையல் தான், நாங்களே சமைச்சு எடுத்துகிட்டு வரோம், நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் சேஞ்ச் பண்ணி நல்லா இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா தருவோம், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் சங்கீதா, நாங்கள் அசோக் நகரில் இருக்கோம். நீங்கள் வீட்டு சமையல் செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்டுருக்கோம். நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் செஞ்சு கொடுக்குறோம். வீட்டில் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, பையன் ஒருத்தன், ஹஸ்பண்டு, நாங்கள் 5 பேர், மாமனார், மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் சமைக்கிறோம். தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமனு, பிரிஞ்சி, அவிச்ச முட்டை, ஆம்லேட், வீட்டில் எப்படி பிடிச்சி செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம். எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டேஸ்ட்டுக்காக கொடுக்குறோம். அஜினா மட்டும்லாம் எதுவுமே போடலை. எப்பவுமே வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றதுக்காக இது பண்ணுறோம், சாப்பாடு செய்கிறோமோ அதே போல் தான். வீட்டில் எவ்வளோ வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு போட முடியுமோ
அந்த மாதிரி போட்டு தான் செஞ்சு கொடுக்கும். புதுசாக வரவங்க வாங்க வந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இவங்க கிட்டே இருக்க இந்த பிரிஞ்சி தக்காளி சாதம், அதுக்கப்புறம் அந்த சாம்பார் சாதம், இந்த சாம்பார் சாதம் வீடியோ எடுக்கும்போது பார்க்கும்போதே வந்து செம்ம டெம்ட்டிங்காக இருந்தது. நல்லா அந்த குழஞ்ச மாதிரி பண்ணியிருந்தாங்க, விசிபிளாக பார்த்த மாதிரி. ஸோ அந்த மூணு ஐட்டமும் வாங்கிட்டேன். இது தவிர வந்து இவங்ககிட்ட லெமன் ரைஸு, கர்ட் ரைஸும் இருக்குது. இன்றைக்கி ஆனால் அவங்க பண்ணல, மழைன்றதுனால கொஞ்சம் லிமிட்டாக பண்ணியிருக்கேன் அப்படி சொன்னாங்க. விசிபிளாக பார்த்து டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்குன்ட்டு. நல்லா குழஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். சாம்பார் சாதம் அருமையாக இருக்குது. அந்த இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல சூடாகவே இருக்குது. ம், சாம்பார் சாதம் வேறு லெவலில் இருக்குது. அப்பளத்தோடு சாப்பிடலாம். கரெக்டான பதத்தோடு செஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. நம்ம தக்காளி சாதம் ட்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப கலர் இல்லாமல் கொஞ்சம் பிளைனாக தான் இருக்குது, ஜாஸ்தி கலர் இல்லை. அது எப்படி டேஸ்ட் பண்ணலாம். தக்காளி சாதம் ஓகே, லைட்டாக ஒரு புளிப்பு, அந்த தக்காளியோட ஃப்ளேவர் லைட்டாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஓகே, நல்லாயிருக்கு. காரமும் ஜாஸ்தி இல்லை, நீட்டாக இருக்குது. ம், ஃபஸ்ட் பைட் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தது, அதாவது கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருந்தது. செகண்டு சாப்பிட சாப்பிட வந்து அதோடய டேஸ்ட் நல்லா தெரியுது. பட் ஆனால் ஜாஸ்தி மசாலாவாக இல்லாமல் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பக்காவாக கரெக்டாக இருக்கும். இந்த அப்பளம் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அவங்க சொல்லும்போது வீட்டில் சமைக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன தான் ஹோட்டல் ஃபுட்டு அப்படின்றது தனியாக காமிச்சு கொடுத்துரும். பட் ஆனால் இது அப்படி இல்லை, அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு நார்மலாக ஒரு வீட்டு சமையல் மாதிரியே தான் இருக்குது. 100% சொல்லுவேன், நீட்டாக இருக்குது. எல்லாமே வந்து குவான்டிட்டி நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த குவான்டிட்டி கிடையாது, அவங்க சாப்பிடும்போது நல்லா தாராளமாக வைக்கிறாங்க. இப்போ பிரிஞ்சி டேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி வந்து கம்ப்ளீட்டாக அந்த பாசுமதி ரைஸ் போட்டு பண்ணுறதா சொன்னாங்க. ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு மீடியம் சைஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்ல மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் காரமோ ஓவர் மசாலாவெல்லாம் கிடையாது, லைட்டாக இருக்குது. நல்ல ஒரு மசாலா டேஸ்ட், சூப்பராக இருக்குது. பிரிஞ்சி பக்காவாக இருக்குது. அது குருமா மட்டும் கொஞ்சம் ஊற்றுக்கலாம். முட்டை பிரிஞ்சிக்கு ஒரு தனியாக குருமா கொடுத்துருக்காங்க. குருமா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா போட்டு வச்சு போட்டிருக்காங்க. அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். குருமாவில் லைட்டாக ஒரு காரம் தூக்கலாக போட்டிருக்காங்க. ஸோ குருமாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. குருமாவில் கொஞ்சம் லைட்டாக காரம் தெரியுது நல்லா. இந்த ஆனியன் ரைத்தாவோட டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தா வந்து தயிர் கெட்டி தயிர் தான் போட்டிருக்காங்க, லைட்டாக இருக்கு, ஆனால் தயிர் ஜாஸ்தி போடல. ஆனியன் ரைத்தாவோட டேஸ்ட் பண்ணலாம். தரமான மீல், தரமான எப்படி சொல்கிறது, அந்த பிரிஞ்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நெக்ஸ்ட் அந்த சாம்பார் சாதம் வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா பிரிஞ்சி சாம்பார் சாதம் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். தக்காளி சாதம் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப அந்த தக்காளி ஜாஸ்தி, அதோட ஃப்ளேவர்லாம் போடாமல் ப்ளைனாக சட்டிலாக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த சாம்பார் சாதம் அண்ட் பிரிஞ்சி மஸ்ட் ட்ரை. அதுவும் இல்லாமல் லெமன் ரைஸும் தயிர் சாதமும் வந்து நான் ட்ரை பண்ணல, இன்றைக்கி இல்லை. மேபி அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன, இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக பொறுமையாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.